பிரான்சே அன்புக்குரியவர்களே நல்லா தெரிஞ்சுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு உங்க நோக்கம் என்ன தெரியுமா? நான் நல்லவன், நான் வல்லவன் அப்படின்னு காட்டுறதல்ல உங்க நோக்கம். உங்க நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பதை காட்டுவதுதான் உங்க நோக்கமா இருக்க வேண்டும். அடிப்படையில் பழைய உடன்படிக்கை ஊழியக்காரன், புதிய உடன்படிக்கை ஊழியக்காரன் கிரயம் இல்லாமல் என் ஜனத்தை விடுதலை ஆக்குவான். தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா 45:13, நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செபைப்படுத்துவேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தர் அன்றி சொல்லுவோம், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இது இதுதான் ஏன் கிரயம் இல்லாமல் ஒருத்தன் விடுதலை ஆக்குறான்? கிரயம் சிலுவையில் கொடுக்கப்பட்டது. ஒரு ஊழிய கரையன் தான் கிரயத்தில் ஜனங்களை விடுதலை ஆக்கல, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொடுத்து முடித்த கிரயத்தின் அடிப்படையில் தன்னுடைய ஜனங்களை விடுதலை ஆக்குகிறான். குறைவுகள் நிறைவாகட்டும் என்றால் என் கரையத்தில் அவருடைய கரையத்தினாலே உன்னுடைய குறைவுகள் நிறைவாகட்டும் என்று நான் சொல்கிறேன். எப்பொழுதெல்லாம் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி ஜனங்களை ஆசீர்வதிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஊழியன் தன்னுடைய கரையத்தில் ஜனங்களை ஆசீர்வதிக்கவில்லை, சிலுவையிலே அவர் முடித்த கரையத்தின் அடிப்படையில் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். இதை தான் பவுல் சொல்கிறார் பிலிப்பியர்கள் நிருபத்தில், நான் கிறிஸ்துவுக்குள்ளானவன் என்று காணப்படும்படிக்கு என் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் இந்த ஜனங்களுக்கு ஒன்று காட்டணும். என்னன்னா, இவன் சொந்த கிரயத்தில் ஆசீர்வதிக்கப்படலப்பா, இவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினால் இவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதனால் நீங்கள் புறஜாதிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களை நற்கிரியை உடையவர்களாய் தான் காட்ட வேண்டும். இது அலங்கரிப்பது. நீங்கள் நல்லவனாக இருக்கிறீங்க, நீங்கள் நல்லவனாக இருக்கிறத காட்டலாம், அதை அவன் அட்ராக்ட் பண்ணும். ஆனால் என்னை பொறுத்தவரை பெந்தியகோஸ்தக்காரனை பார்க்கும்போது, நீங்கள் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக காட்டணும், அப்போ தான் அவனுக்குள்ள ஒரு குழப்பம் வரணும். இவனை பார்த்து அவ்வளவு ஜெபிச்ச மாதிரி தெரியலே, அவன் எத்தனை மணிக்கு எந்திரிச்சேன், 7 மணிக்கு எந்திரிச்சேன், ஆனால் ஆசீர்வதிக்கப்படுறானே, அந்த கேள்வி அவனுக்குள்ள வரணும். சரி, அன்புக்குரியவர்களை நல்லா தெரிஞ்சுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு உங்கள் நோக்கம் என்ன தெரியுமா? நான் நல்லவேன், நான் வல்லவேன் அப்படின்னு காட்டுறதல்ல உங்கள் நோக்கம். உங்கள் நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கணும்? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன், அதனால் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்பதை காட்டுவது தான் உங்கள் நோக்கமாக இருக்க வேண்டும். பவுல் அவள் அழகாக எழுதுகிறார் பாருங்க, நான் கிறிஸ்துவுக்குள், வாசிமா அந்த வரி, அந்த வரியை, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். நான் காணப்படும்படிக்கு எப்படி காணப்பட வேண்டும்? உங்களை பார்க்குறவர்கள் உங்கள் கரையமே இல்லாமல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறத பார்க்க போகிறாங்க, உங்கள் கரையமே இல்லாமல் நீங்கள் உயர்த்தப்படுறத பார்க்க போகிறாங்க, உங்கள் கரையமே இல்லாமல் நீங்கள் வந்து பெறுகிறத பார்க்க போகிறாங்க. இதையெல்லாம் பார்த்த உடனே ஒன்று அவனுக்கு தெரிய போகுது, என்னன்னா இவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன். கைத்தட்டுங்க, ஒரு அவருக்கு ப்ரைஸ் சொல்லுவோம்.